வணக்கம், உழுதுண்டு வாழ்வோம். ஒரு சின்ன ஆர்வம் இருந்துச்சுன்னா ஒரு மனிதனை எங்க வேணா கொண்டு போவோம் அப்படிங்கிறதுக்கு இவர் தாங்க உதாரணம். நீங்க பின்னாடி பாத்துக்கிட்டு இருக்கிறது வெறும் வீடு கிடையாதுங்க, ஒரு சின்ன தொழிற்சாலை அப்படின்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆமாங்க, படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்காம ஊரை சுத்திட்டு ஊரை சுத்துறானேன்னு சொல்லிட்டு கால் கட்டு போட்டு கல்யாணம் பண்ணி வச்சா கடைசியில என்ன தொழில் பண்ணலாம்னு சொல்லிட்டு முழிச்சுட்டு இருக்கும் போது சின்னதா ஒரு கோழி பண்ண ஆரம்பிச்சு அது மூலயமா வந்து ஒரு இங்கு பற்ற வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து, அதாவது கோழியே இல்லாம ஒரு முட்டை எப்படி பொறிக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள வரும்போது அந்த இங்கு பற்ற முழுமையா ஆராய்ச்சி பண்ணி அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அவரே பாத்தீங்கன்னா இங்கு பற்று செஞ்சு கிட்டத்தட்ட 12 வருஷமா தமிழ்நாடு முழுவதும் கொடுத்துட்டு வராருங்க. இன்னைக்கு நீங்க அரியலூர் மாவட்டம்ல வெளியில நிறைய மாவட்டங்களில் போயிட்டு ஒரு நாட்டு கோழி பண்ணக்குள்ள போனீங்கன்னா இவருடைய இங்கு பற்றர் இருக்குங்க, சுரேஷ் இங்கு பற்றர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கு பற்ற பத்தின நிறைய நாலேஜை வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் விற்பனை பண்ணிட்டு இருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயங்க. 2018 பாத்தீங்கன்னா இவருக்கு ஃபார்மர் இன்னோவேட்டர், அதாவது புதிய கண்டுபிடிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த அளவு ஒரு அவார்டை வாங்கிட்டு இன்னைக்கு கிராமப்புறத்தில் ரொம்ப அமைதியாக இங்கு பற்ற செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. அவர் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன இங்கு பற்று, எவ்வளோ மாடல் இருக்கு, என்ன விலையில் கொடுக்குறாரு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நண்பர்களே. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கு, நல்லமா இருக்கு. உங்களுடைய முகவரி மட்டும் கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு சொல்லிருங்க. ஓகேங்க. அரியலூர் மாவட்டம், உடையார்பாளையம் மட்டும், தத்தனூர் குடிக்காடு கிராமங்க. ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா இந்த இங்கு பற்றது சரிங்க, இதோட அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன், எப்படி எப்படி கடந்து வந்தீங்க? நம்ம விவசாயம் என்ன பார்த்துட்டோம், வேற என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சிந்தனை பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு கோழி வளர்ப்பு ரொம்ப ஆர்வம். அதுக்கு முன்னாடி பல தொழில் நம்ம பண்ணிட்டு இருந்தோம், சரியா எதுவும் கை கொடுக்காம அப்படியே போயிட்டு இருந்து. கோழி வளர்ப்புல ஆர்வம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரி நம்ம கோழி வளர்ப்போம் அப்படின்னு நினைக்கும் போது அதை வளர்க்க ஆரம்பிச்சேன். இங்கு பற்று வந்து எனக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயமா இருந்தது, இது எப்படி குஞ்சு புரியுது அப்படின்னு எனக்கு ஆர்வம் வந்தது. அப்புறம் ஒரு இங்கு பற்று நான் வாங்கின ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் வாங்கினேன், அது நல்லாவே பிடிச்சது, அருமையாக பிடிச்சது. ஸோ நம்ம இதை நாமளே தயார் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி உள்ள இறங்கி பண்ணும்போது நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு வந்து நினைக்கிறோம். ஆமாம், நீங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கு பற்றுங்கிறது ஒரு புது விஷயமா இருந்திருக்கும் எல்லாருக்கும். ஆமாம், அப்போலாம் தெரியாது யாருக்கும் இங்கு பற்றுன்னு தெரியாது, ஆச்சரியமாக பார்க்கறது வந்துட்டு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இங்கு பற்றும் வேலை அதிகங்க, ஏன்னா உற்பத்தி ரொம்ப கம்மி, சரக்கு விஷயம் அதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு விலையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் அதற்கான மெக்கானிசம் இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இயல்பாக கிடைக்கிறதால விலையும் குறைஞ்சிருக்குது, நிறைய ஆளுங்கள்ட்ட போய் சேர்ந்துருக்கு இப்போ வந்துட்டு. இப்போ ஒரு இங்கு பற்றா பார்க்கலாங்களா? ஆ, தாராளமாக பார்க்கலாம். சரி, ஓகே. நான் இவர்கிட்ட இங்கு பெற்று வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 வருடங்களுக்கு முன்னாடி அவர் மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பாரு, வீட்டில் வச்சு பண்ணிட்டு இருப்பாருங்க, ஒரு தெர்மாகோல் பாக்ஸ் வச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு வேலை கொடுத்து இங்கு பெற்று செய்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறது ஒரு பெரிய வளர்ச்சி தாங்க. அப்படியே ஒன்றுன்னா சொல்லுங்கண்ணா. ஓகே, ஓகே ராஜா. இப்போ ஆரம்பத்தில் நான் வந்துட்டு வேறு இடத்துல பண்ணிட்டு இருந்தேன், வேறு தான் ஒரு ரூமில் போட்டு பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் சொல்ல மாதிரி வந்துட்டு ஒரு ஆள் பண்ணிட்டு இருந்து ஒரு மட்டும் எனக்கு போடுமா இருந்தது. இப்போ இந்த வீடியோ நம்ம வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், வாடகைக்கு எடுத்துருக்கோம். ஆ, இது வந்துட்டு வாடகைக்கு எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வீடு முழுவதுமே இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கு பெற்று தயார் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டோம் வந்துட்டு. ஆக்சுவலி படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அந்த எலக்ட்ரிக்கல் நாலேஜ் எப்படி வந்தது உங்களுக்கு? ஒரு குறிப்பிட்ட ஒரு படிப்புக்காக ஒரு தொழிலுக்காக படிச்சு அது ஆர்வம் இல்லாமல் அந்த தொழிலை வந்து நம்ம தொழில் விட்டு வெளியே வந்தவங்களுக்காங்க. தெரியாத ஒரு தொழில் இருக்கக்கூடிய ஆர்வத்தாலாம் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலை கற்றுக்கிட்டு ரொம்ப அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே கட்டமைக்கிற அளவுக்கு வந்துட்டு அவங்க உள்ளே போய் பண்ணுவாங்க வந்துட்டு. இந்த விஷயத்தில் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு ஒரு பேர் உருவாக்கி வச்சிருக்காங்க, சுரேஷ் இங்கு பேட்டர்ஸ். அதாவது இங்கு பேட்டர் மூலயமா வந்து வெளியில் பிரபலமாகி ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தியிருக்காருங்க. அது எங்களுக்கு எங்கள் மாவட்டம் மூலயமா எங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா தெரியுதுங்க. சரி, அடுத்து ஒன்று. ஆனால் இப்போ இதுதான் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இங்கு பெற்ற சைஸ்? ஆமாங்க, ஆமாங்க. அப்படி ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறீங்களா? ஆ, ஓகேங்க. மேனுவல் டைப்பில் நம்ம சின்னதாக 20லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. 20 முட்டையிலிருந்து? ஆமாம் ஆமாம், 20 முட்டையிலேருந்துங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து 20 முட்டை இங்கே போட்டுருங்க. சரிங்க, இது வந்து மேனுவலாக ஆட்டோமேட்டிக்காக? இது மேனுவல் டைப்புங்க. மேனுவல் டைப், மேனுவல் டைப்பு இப்போ தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் போன மாதிரி வீடு எடுத்துக்கும்போது கூட இந்த 20 முட்டைலாம் இருந்துக்கா? மேனுவல் 30 முட்டை வரைக்கும் இருந்து? ஆ, இருந்திருக்கும். இப்போ வந்து 20 முட்டை நம்ம வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். கம்மி ரேட்லையும் இருக்கணும், இன்னும் முட்டை கம்மியாகவும் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது ஓகே, நம்ம இப்படி பண்ணணும் அப்படின் போது 20 முட்டை ஒரு மேனுவல் டைப் பண்ணிருக்கோம். அதாவது சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு 5 கோழி வச்சுருக்கோம் கூட இதை பயன்படுத்தி. ஆமாம், 5 கோழி வரும்.
எல்லாம் ஃப்ரீயா வந்துருங்க, இதெல்லாமே சேர்ந்து தான் வரும். வந்துட்டு ஒரு ஃபேன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க, ஃபேன் வரும். ஆமாம் ஆமாம், அது கொடுத்துருவாங்க. கீழே அடியில் வந்து உங்களுக்கு தண்ணி ட்ரே இருங்க, தண்ணி வைக்கிற ட்ரே வந்து அடியில் வருங்க. சரிங்க. அது இல்லாமல் ஈரப்பதம் அதிகப்படுத்துறது சில கிரில் செட்டப் போருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 மூட்டை ஆட்டோமேட்டிக்ன்றது, அதில் வந்துட்டு பேரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுத்துருவாங்க. அதாவது ஈரப்பதம் அதிகப்படுத்த ஒரு கிரில் வச்சு அதில் துணி போட சொல்லுவாங்க, அக்ரிமெண்ட் வந்துருங்க. பல்பு எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க, பல்ப் கொடுத்துருவாங்க. குஞ்சுகள் வந்து போய் அந்த பல்பில் சுட்டுக்காம இருக்க வேண்டிய ஒரு சின்ன டப்பா கொடுத்துருவாங்க, ஒரு சின்ன டப்பா வருங்க. தண்ணி வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் வெளிலேருந்து ஃபில் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கலாங்க. ஓ, இது வழியாக உள்ள இது வழியாக நம்ம ஆமாம் இதை வந்துட்டு இதை அப்படியே அப்படியே கம்ப்ளீட் எடுத்துலாம். இப்படி எடுத்துகிட்டு இது வழியாக நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கலாங்க. ஏன்னா தண்ணி ஊற்றுறதுக்காக இங்கப்பட்ட திறக்க தேவையில்லை. நம்ம வெளிலேருந்து தண்ணி எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கலாங்க. நம்ம குறைஞ்சிருக்கா குறையலங்கிறது பார்த்துக்கலாம் வந்துட்டு. அப்படிங்கும்போது நீங்கள் அதுலேருந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாங்க. சரிண்ணா, இப்போ வந்து 18 நாள் வரைக்கும் முட்டை வந்து உள்ளே இருக்கும். ஆமாம், இதுக்குள்ளே வந்து முட்டை தானாகவே வந்து ரொட்டேட் ஆகுது. ஆமாம், பொறிக்க போற நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? பொறிக்க போற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டரை வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு அது உள்ள இருக்க செட்டப்பே வெளியே எடுத்துடணும். டோட்டாக வெளியே எடுத்துடணும். லக்க பொடி நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இது வந்து ஹேட்சிங் ட்ரேங்க. ஓ, இந்த ட்ரே வந்து உள்ள வச்சு இதில் பொறிக்க வச்சு. ஆமாம், இதில் பொறிக்க வச்சுக்கணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு இதை க்ளீன் பண்ற வேலை வந்து இதுக்கு மட்டும் ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம் நீங்கள் வந்துட்டு. ஓகே, இப்போ உங்களுடைய எல்லா இங்குப்பேட்டிலுமே இந்த மாதிரி ட்ரே வந்துடும். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா மேனுவல் வந்து மணல் போட்டுருவாங்க, அதுக்கு மேலே முட்டை வைப்பாங்க. ஆமாம் ஆமாம், பட் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ட்ரே கொடுப்பா. ட்ரே கொடுப்பா, எடுத்து கழுவுறது கூட எல்லாம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துருவோம். ஓகே. ஆனால் இப்போ 20 மூட்டை ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா 3800 சொன்னீங்க. ஆமாங்க ஆமாங்க. மேனுவல் சொல்லவே இல்லை ரேட்டு. மேனுவல் டைப் உங்களுக்கு வந்து இது வந்து 1150 ரூபாங்க. ஓ, 1150 ரூபாயில 20 மூட்டை இங்குப்பேட்டு கிடைக்கும். பண்ணலாம். ரெண்டாவது நம்ம கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் பக்கா வருங்க. நிறைய பேர் வந்து கண்ட்ரோல் ஃபெயிலியர் ஆகுன்னு சொல்லுவாங்க, நம்ம கண்ட்ரோல் ஃபெயிலியர் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து 30 மூட்டை மேனுவல் டைப்புங்க. இதில் 30 முட்டை 40 முட்டை வரைக்கும் வைக்கலாங்க. இதோட விலை என்னென்ன? இதோட விலை வந்து 1750 ரூபாங்க. 1750. இது வந்து ஆட்டோமேட்டிக்கில் 36 முட்டை வருங்க. 36 முட்டை வைக்கலாம். 36 முட்டை நம்ம ஆட்டோமேட்டிக் 20 பார்த்து 20 அப்புறம் 36 முட்டை வருங்க. சரிங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ஹேட்சிங்கிட்ட வந்துருங்க. கண்ட்ரோல் வந்து 2 கண்ட்ரோல் வருங்க. ஒரு கண்ட்ரோல் ஃபெயிலியர் ஆனால் கூட நீங்கள் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அடுத்த கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாங்க. ஓ, இதோட விலை 5600 ரூபாங்க. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா 50 முட்டை மேனுவல் டைப்புங்க. இதில் வந்து டபுள் கண்ட்ரோல் வரும், பட் ஒன்று வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோலும் ஒன்று வந்து லோ டெம்பரேச்சர் அலாரம் வருங்க. பல்ப் ஃபீஸ் போய்ச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சிருங்க. குறையும் போது இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு லோ டெம்பரேச்சர் அலாரம் கொடுத்துருக்காங்க. சரிங்க. இதோட விலை இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2400 ரூபாங்க. 7000 ரூபாங்க. 7000 ரூபாய் 70 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 ரூபாய
ஒரு மாசம் பாத்தீங்கன்னா ஒரு 150 இங்கப்பட்ட நமக்கு செலவு 150 எல்லாம் சேர்த்துதான் எல்லாம் சேர்த்து நமக்கு அதிகமா போறதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த 30 முட்டை மேனுவல் டைப் நமக்கு வந்து ஏன்னா சின்ன சின்ன பணியாளர்கள் கூட அதை பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி அது வந்து நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா உள்ள வரும்போதே பார்த்தா கோழி கொஞ்சம் சத்தம் கெட்டுச்சு. இது எத்தனை முட்டை இங்க போட்டுறேன்? இதுதாங்க இப்ப புதுசா அறிமுகப்படுத்தின 20 முட்டை மேனுவல் டைப். நம்ம முட்டையை வெளில இருந்து வாங்கி வச்சு ட்ரையல் பார்த்து சரியா பொரிச்சாதான் நம்ம வந்துட்டு அதுல என்னென்ன தவறு இருக்குது, என்னென்ன மிஸ்டேக் பண்றோம், என்னென்ன நம்ம சேர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்து சேல் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 20 முட்டை மேனுவல் டைப் நம்ம வந்துட்டு முட்டை வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம் இப்போ நல்ல ரிசல்ட் வந்துட்டு நல்லா பொரிச்சிட்டு இருக்குது. இப்போ ஒவ்வொரு இங்குபெட்டு செய்யும் போது இந்த மாதிரி முட்டைகளை வாங்கி வச்சு ட்ரையல் பார்க்குறீங்க? ஆமாம், ட்ரையல் பார்த்து அதில் என்னென்ன மிஸ்டேக் வருது, நம்ம என்னென்ன குறைபாடு இருக்குது, நம்ம என்ன சரி பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொன்றா சரி பண்ணி நம்ம கொடுக்கணும் வந்துருக்கு. இங்குபெட்டு வந்து வேறு பண்ணும்போது அதை நம்ம குஞ்சு வச்சு பொறிக்கும் போது குஞ்சுகள் வந்து ஃபேனில் இடிக்குதா இல்லை வந்து வேறு ஏதாவது பல்பில் குறைபாடு இருக்குதா ஏன்னா பார்த்து நம்ம வந்து அனுப்புவோம். அந்த வகையில் இப்போ வந்து நம்ம வந்துட்டு 20 முட்டை மேனுவல் டைப்பை நம்ம வந்து ட்ரையல் பார்த்துருங்க. ஆனால் இப்போ நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரிங்கர் ஃபீடர்லாம் இருக்குல்ல, இதுவுமே வந்து சேல்ஸுங்களா? அப்படி குஞ்சு பொறிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூடர் போடுங்க. ப்ரூடரில் போட்டு வளர்க்கும் போது உங்களுக்கு வந்துட்டு ஆரோக்கியமாக குஞ்சுகள் வளர்க்க முடியும். அப்போ ப்ரூடர் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ட்ரிங்கர் ஃபீடர் ரொம்ப அவசியங்க. அதை தாண்டி வந்துட்டு அதுக்கு தேவையான பல்ப் சிஸ்டம் அது என்னென்னவோ இருக்கும் வந்து அதெல்லாம் சரியாக நம்ம வந்து எல்லாமே நம்ம ஒரு பேக்கேஜாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரிங்கர் ஃபீடர் கிடைக்காம இருக்கலாம், தீவனம் கிடைக்காம இருக்கலாம். நம்ம இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கர் ஃபீடர் தீவனம் இந்த குண்டு பல்ப்லேருந்து நம்ம வந்து வயல்லேருந்து எல்லாமே ஒரு பேக்கேஜாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. அதாவது ஒரு இங்குபேட்டர் வாங்க வரவங்களுக்கு ப்ரூடிங் போட்டு வளர்க்குறதுக்கு தேவையான
தேவையான எல்லா மெட்டீரியலும் கொடுத்துறீங்க. ஆமா பேக்கேஜா கொடுத்துறோம். ஆமா கொடுத்துறோம். நிறைய பேர் இதை எடுத்துட்டு இருக்காங்க. சோ பண்ணாக்க இன்குபேட்டர் வாங்கும்போது பாத்தீங்கனா சேர்த்து கேட்றவங்க அதுக்கு அமௌண்ட் போடுவாங்க. நான் இன்குபேட்டர் உள்ளுக்கே நாம வந்து வச்சு அனுப்பிட்டுறோம். இன்குபேட்டர் உள்ள போட்டா உள்ளுக்கு போட்டு அனுப்பிட்டுறோம். ஈஸியா போயிரும். ஆமா ஈஸியா போயிடும். அது தாண்டி யாராவது இன்குபேட்டர் முதல்ல வாங்கிட்டாங்க திரும்ப உங்களுக்கு இந்த ஜாமான் தேவைப்படுதுனாக்க திரும்ப இதுக்கு நாம வந்து கரெக்டா கார்ட்டன் பாக்ஸ் வச்சு பேக் பண்ணி அனுப்பிட்டுறோம். சூப்பர். ஆனா அடுத்து இந்த டிரான்ஸ்போர்ட் பத்தி சொல்லுங்க. இப்ப கொரியர் சார்ஜ்லாம் நீங்களே பண்றீங்களா இல்ல கஸ்டமர் சைடா? இல்ல கொரியர் சார்ஜ் வந்துட்டு அவங்க கஸ்டமர் சைடு தான் கொடுக்கணும். வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதிரி கொரியர் வருங்க. அடுத்து அதர் ஸ்டேட் போகும்போது வேற மாதிரி கொஞ்சம். சரிங்க, அதை எப்படி சேஃப்டியா அனுப்புறீங்க? ஓகே, நம்ம வந்து இது மாதிரி பேக் பண்ணி தான் அனுப்போம். ஒவ்வொரு இங்குபேட்டர் பத்தி இது வந்து 30 மட்டும் மேனுவல் டைப்க்கான இங்குபேட்டர் பேக் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப வந்துட்டு இங்குபேட்டர் இருக்கு. ஆமா, இதுக்குள்ள இங்குபேட்டர் இருக்கு. ஓ, இதே போல கார்டன் பாக்ஸ் பாத்தீங்க உங்களுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ணி தான் அனுப்போம். இங்க இருக்க எல்லா மெட்டீரியலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பண்ணி தான் பேக் பண்ணி சேஃப்டியா அனுப்புவோம். ஆ, சேஃப்டியா அனுப்புங்க. அதே போல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் சைட்டுக்கு போகும்போது அவர் இடத்துக்கு போகும்போது ஒருவேளை அந்த இங்குபேட்டர் ஏதாவது டேமேஜ் ஆச்சுனாக்க புது பாஸ்ல வந்து நம்ம அன்னைக்கு போட்டுருவாங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய அந்த சின்ன ஃபேக்டரி ஃபுல்லா சுத்தி காட்டிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கண்ணா.